call me a god. You call me a god. வணக்கம் நண்பர்களே, நான் ரொம்ப உயரமான இடத்துல இருக்கேன். ஒரு என்எச் ரோடினுடைய மேல் மட்ட சாலையில் இருக்கேன். இங்கேருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி வந்து கடலை பார்க்குறீங்கன்னு நினைக்காதீங்க. இது ஒரு பெரிய ஏரி. இந்த ஒரு ஏரி இருக்குது, அதுக்கு பிறகு பக்கத்துலேயே இன்னொரு ஏரி இருக்குது. இதுக்கு பேர் தான் ரெட்டை ஏரி அப்படிம்பாங்க. இந்த ரெண்டு ஏரியும் சந்திக்கக்கூடிய இடத்துல தான் நான் நிற்கிறேன். இது சென்னையினுடைய மிக முக்கியமான ஹாட்ஸ்பாட்டு. கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம். சென்னையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி. இந்த தொகுதியினுடைய நிலை அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப மோசமான ஒரு நிலையில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த புயல் தான். புயல் கரையை கடந்துருச்சு. இப்போது என்னுடைய கண்ணு கூசக்கூடிய அளவுக்கு வந்து வெயில் அடிக்குது. ஆனாலுமே இங்கே மக்களுக்கான இயல்பு வாழ்க்கை திரும்பிருச்சா அப்படின்னு கேட்டால் திரும்பலை. காலையில் பால் பாக்கெட் விநியோகம் அப்படிங்கிறது முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கு. ஆவின் விநியோகம் அப்படிங்கிறதுல சீரான இயக்கமே இல்லை. அம்பத்தூரில் நேரடியாக போய் ஆவின் பால் விநியோகம் ஏன் தடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இல்லைன்னா, நான் நேரடியாக போய் களத்தில்கான ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத சேகரிக்கிறதுக்காக போகும்போது, அம்பத்தூருக்கு ஏரியாக்குள்ளே நுழையும் போதே, அதாவது சரவணாஸ்டோர்ஸ் அப்படிங்கிற ஏரியா பாடி ஏரியாவில் இருக்கும், அங்கே பாடி பிரிட்ஜில், அந்த பிரிட்ஜில் இருந்து அம்பத்தூருக்கு உள்ளே அக்சஸ் பண்ணுற இடமே டோட்டல் டேமேஜாக இருந்தது. அந்த காட்சிகள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தடுத்து வந்து இப்போ என்னுடைய வீடுகள்லையும் கூட கரண்ட்டு நெட்ஒர்க் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை எப்போ அப்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரியாக நேற்று நான் காலையில் 6 மணிக்கு எடுத்த வீடியோவே நேற்று சாயங்காலம் 7 மணி 5 மணி வாக்கில் தான் வந்து என்னால் போஸ்ட் பண்ண முடிஞ்சுது. அந்தளவுக்கு பெரிய ட்ராஜடியாக இருந்தது. இப்போ இங்கே சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயமே மக்கள்கிட்ட இல்லை. இப்போ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய இயல்பு வாழ்க்கை டோட்டலாக முடுங்கி பால் விநியோகம் அப்படிங்கிறது கூட இல்லாத அளவுக்கு இருக்குது. அதுக்கான காரணமாக வந்து இவங்க கவர்மெண்ட் சைடில் சொல்லக்கூடிய விஷயங்கிறது, லாரிகள் வந்து இயக்கம் அப்படிங்கிறது கிடையாது, இங்கே இயந்திரங்கள்லாம் பழுவெல்லாம் கிடையாது, ஊழியர்கள் பற்றாக்குறையும் கிடையாது, வந்துடுறாங்க. ஆனாலுமே எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்கே டோட்டலாக வந்து இயக்கமே இல்லை, அதுதான் எங்களுக்கு ப்ராப்ளம். லாரிகளுடைய இயக்கங்கிறது கிடையாது. இப்போ பாருங்கள், நெடுஞ்சாலைகளில் போகக்கூடிய வாகனங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதே நேரத்தில் மக்களுக்கு இந்த பால் விநியோகங்கிறது முற்றிலுமாக முடங்கி போயிருக்கு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, அதே மாதிரி மற்ற ஹேட்ஸன் உள்ளிட்ட மற்ற நிறுவனம் ஆந்திராவிலேருந்து வரக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே சென்னைக்கு ஈஸியாக அக்சஸ் செய்ய முடியுது. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு தங்குதடையின்றி பால் விநியோகம் செய்கிறதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது வேறு கதை. ஆனால் ஆவினுடைய இயக்கம்ங்கிறது முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நெடுந்தொலைவில் வந்து இங்கே பாருங்கள், என்னோடய கை வச்சுருக்க இடத்துல பாருங்கள், இங்கே வந்து ஹெச்பி கேஸ் வந்து லாரிகள் வந்து இந்த நெடுஞ்சாலையில் நிற்கிது. காரணம் என்னென்னா, இங்கே மக்களுக்கு வந்து கேஸ் விநியோகம் செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நிப்பாட்டப்பட்டிருக்கு. ஸோ பால் கிடையாது, மக்களுக்கு ஆவின் பால் விநியோகங்கிறது நிப்பாட்டப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் கேஸ் விநியோகம் அப்படிங்கிறது நிப்பாட்டப்பட்டிருக்கு. இந்த ரெண்டுமே இல்லாததுனால மக்கள் வந்து சமைக்க முடியல. பால் வந்து விநியோகம் இல்லாததுனால குழந்தைகளுக்கான பால் அப்படிங்கிறதுல அந்த இடத்துலையும் வந்து பிரச்சனை இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி வந்து மக்களுக்கு அன்றாட பொருட்கள் கிடைக்கிறதுலையும் பெரிய அளவிலான தடைகள் இருக்குது. காய்கறிகளில் இருந்து மக்கள் வாங்கக்கூடிய தினசரி பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களையுமே எல்லா கடைகளையும் மூடி தான் இருக்குது. அதே மாதிரி பெரும்பாலான கடைகள் வந்து எப்படி சொல்கிறது, சாப்பாட்டு கடைகள் சொல்லுவோம் இல்லையா, ஹோட்டல்ஸ் எல்லாமே மூடி இருக்கிறதுனால மக்கள் வந்து பன்னு பேக்கரிஸ் எல்லாமே மூடப்பட்டிருக்கு. இயல்பு வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்புது அப்படின்னு நம்ம சொல்கிறது எந்த அளவுக்கு அதில் உண்மை இருக்கும், அதில் சரிவிகிதமாக இன்னொரு பகுதி அப்படிங்கிறது டோட்டலாக வந்து சென்னை வந்து முடங்கியிருக்கு அப்படிங்கிறது தான். இந்த மிக்சம் புயல் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது, இந்த நெடுந்தொலைவில் தொலையுது தெரியுதா நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நெட்ஒர்க் அப்படிங்கிறது முற்றிலுமாக முடங்கிருச்சு. ஏர்டெல் ஏர்செல் உள்ளிட்ட எல்லா நிறுவனங்கள்லையுமே இது இருக்கக்கூடிய பிரச்சனை தான். வீடுகளில் இருக்கக்கூடிய ஒய்ஃபை கனெக்ஷன் கூட எந்த விதமான அக்சஸுமே கிடையாது. வீட்டுக்குள்ளே இருக்க முடியாமல் தான் நானெலாம் இப்போ வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நேரடியாக கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வெளியில் சுற்றி தான் இந்த ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் அம்பத்தூர் பக்கம் போயிருக்கேன், அண்ணா நகர் பக்கம் போயிருக்கேன், வடபழனி பக்கம் போயிருக்கேன், ஈவன் தாம்பரம் வரைக்கும் பைபாஸில் டோட்டலாக ஒரு ரவுண்ட் அடித்து அங்கே இருக்கக்கூடிய மொத்த நிலைமை என்ன அப்படிங்கிறத பார்த்ததுக்கு பிறகு தான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து என்னால் வீடியோ நான் எடுத்திருக்கேன், பட் என்னால் அப்லோட் பண்ண முடியலை. ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அட்டாச் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்குது.
பட் வந்து நம்ம சேட்டலைட் சேனலில் வேலை பார்க்கும்போது இருக்கக்கூடிய நிலையும் இப்போ இருக்கக்கூடிய நிலையும் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குங்கிறது என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஒரு தனி ஆளாக நம்ம கடந்து போராடக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நேற்று ஒரு நாள் முழுவதும் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணதுக்கு நம்மளால் முடியல. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட நிறையா பேட்டிகளும் எடுத்துருந்தோம் மேம். நாங்கள் நிறையா பேர் வந்து பேட்டிகள்லாம் கொடுத்துருந்தாங்க, நிறையா பேர் கால் பண்ணியிருந்தாங்க. அந்த கால் எல்லாமே அட்டன் பண்ணி சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு வந்து நான் அனுப்பிச்சிருக்கேன். அந்த நபர்களுக்கு உதவி கிடச்சதான்னு கூட எனக்கு தெரியாது. பள்ளிக்காரன் ஏரியாக்களில் இந்த கார்லாம் மிதந்துட்டு போணுச்சுல, அந்த இடத்துல இருந்துலாம் நிறையா பேர் கால் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த வெள்ளம் டயத்தில் கஜா புயலாகட்டும், நீல புயலாகட்டும், வர்தா புயலாகட்டும், தானே புயலாகட்டும், இருக்கக்கூடிய எல்லா புயலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேட்டலைட் சேனலில் இருந்தப்போ நம்ம அதில் வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஹீரோவாக நின்று அந்த களத்தில் நின்று ஏகப்பட்ட வேலைகள் நம்ம செஞ்சு கொடுத்தோம் மக்களுக்காக. இப்போ அந்த மக்களுக்காக எதுவும் வந்து செய்ய முடியாத ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலையில் வீட்டுக்குள்ளே முடங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னாங்கிறது உங்களுக்கே தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ நம்ம சேட்டலைட் சேனலில் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்சிருந்தோம். அந்த அடிப்படையில் நண்பர்களுக்கு உதவி கிடச்சிருக்கோம் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதே நேரத்தில் நம்ம விமான நிலையங்கள் எல்லாத்தையும் முற்றிலுமாக முடங்கி போய் கிடக்கு. சென்னையினுடைய விமான நிலையம் அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் பட் வந்து பைபாஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னுடைய நண்பர் கூட இங்கேருந்து வீடுகளுக்குள்ளே தண்ணி புகுந்ததற்கு பிறகு இங்கேருந்து திருச்சிக்கே நேரடியாக வந்து வண்டியிலேயே வந்து ஓன் வெஹிக்கிளில் போயிட்டாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே தண்ணி புகுந்ததுனால வந்து அந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையினால் வேறு ஊருக்கு தன்னுடைய சொந்த ஊருக்கே பயணப்படக்கூடிய சூழலும் நிறையா பேருக்கு இங்கே இருந்தது. அதன் காரணமாக கூடுவாஞ்சோரினுடைய பைபாஸ்னால ஏகப்பட்ட கூட்டங்கள்லாம் வந்து இருந்தது. வாகனங்களுடைய அணிவகுப்பு அப்படிங்கிறது எப்படி நம்ம தீபாவளி பொங்கல் டயத்தில் வந்து விடுமுறை நாட்களில் அதிகமான அளவில் வாகனங்கள் நிற்குமோ அது மாதிரி மக்கள் எல்லாருமே இப்போ நான் அந்த சரவணாஸ்டோர்ஸ் கிராஸ் பண்ணி நான் போயிருந்தேன்னு சொன்னாலே அம்பத்தூர் ஏரியாவுக்கு பால் விநியோகம் எதனால் நான் நிப்பாட்டியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகன்னு அந்த இடத்துக்கு நான் நேரடியாக போய் பார்க்கும்போது காலையில் எந்திரிச்சு பால் பாக்கெட் வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஆவின் பூத்தை போய் நாடும்போது அங்கே ஆவின் லாரிகள் வந்து வரலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து அம்பத்தூரில் இருக்கக்கூடிய ஆவின் பால் விநியோகம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு நேரடியாக வந்து பார்க்கணுக்காக வந்தேன். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சரவணா ஸ்டோர்ஸு அதற்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அந்த அம்பத்தூர் ஏரியா, இந்த அம்பத்தூர் ஏரிக்குள்ளேயே வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி போயிடுச்சு. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் அந்த ஆவின் பால் விநியோகம் அப்படிங்கிறது டோட்டலாக முழுமையாக நிப்பாட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல். இப்போ நீங்கள் பார்க்குற வந்து காட்சி வந்து நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது இல்லையா, சரவணா ஸ்டோர்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட், அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய டிவிஎஸ் இந்த ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபேக்ட்ரிஎஸ் ஏரியா. அது டோட்டலாக வந்து இது எல்லாமே வந்து ஜாம் ஆகி போய் நிற்கிது, ஃபுல்லாகவே வந்து தண்ணி தான். எப்படி சென்னையில் வந்து இந்த அம்பத்தூரில் இருக்கக்கூடிய இப்போ நான் தேடி போகணும்னு நினச்ச ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அம்பத்தூரில் இருக்கக்கூடிய பால் விநியோகம் செய்யக்கூடிய அந்த இடம். அங்கே நேரடி ஆவின் பால் விநியோகத்துக்கு போய் அங்கே என்ன நிலைமை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக போகும்போது தான் அங்கேருந்து காண்டாக்ட் பண்ணும்போது இங்கே லாரிகள் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே இப்போ வண்டி வரக்கூடிய வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா இங்கேயே நின்றுச்சு, எல்லா வண்டியும் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ எங்கேயுமே யாருமே அக்சஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஏரியாலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி இருக்குது. நான் இது வந்து அம்பத்தூரையும் பாடி பிரிட்ஜையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. இதை தாண்டி போனோம் அப்படின்னா அம்பத்தூர் கொளத்தூர் ஏரியாலாம் கனெக்ட் ஆகும், அதற்கு தாண்டி தான் ரெட்டேரி ஏரியா. ஸோ இது வந்து சென்னையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஹாட்ஸ்பாட்டு. இப்போ இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு தேவையான பால் விநியோகம் அப்படிங்கிறது நடக்கும். அதாவது புரசைவாக்கம், அண்ணா நகர், அதுக்கப்புறக்கு வெள்ளிவாக்கம் ஏரியா, இந்த மாதிரி சென்னையில் முக்கியமான ஏரியாக்கள், அதாவது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, இந்த மாதிரியான இடங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பால் விநியோகங்கிறது முக்கியமாக நிறுத்தப்பட்டுருச்சு. மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாத ஒரு சூழல் தான் அவங்களை நீங்கள் பார்க்கும்போதே பார்க்க முடியும். ஹோட்டலில் வந்து நிற்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தமத்தாடி வீடியோ எடுத்து எடுக்கக்கூடிய காட்சிகள் தான் அரங்கிறது. அங்கங்கே நிப்பாட்டிட்டாங்க. வண்டி வர்ற வண்டிகளும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படியே நிற்கிது எல்லாமே ஒவ்வொரு இடங்கள்லையுமே. இது வந்து பிரிட்ஜு மேலே இருக்கக்கூடிய ஏரியா, வீடுகளில் இருக்கக்கூடிய கார் எல்லாத்தையும் கொண்டு வந்து நேரடியாக கொண்டு வந்து இந்த பிரிட்ஜு மேலே தான் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இந்த பார்க்க முடியும் உங்களால், இது வந்து பாடி பிரிட்ஜு வந்து ஏரியா. ஸோ வண்டிகள் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. வண்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அக்சஸ் பண்ண முடியல அப்படிங்கிற காரணத்தினால வண்டிகள் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி பிரிட்ஜில் கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள் அஞ்சனா டிரான்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு வண்டி, அதற்கு பிறகு இந்தா நான் சொல்கிறேன் இல்லையா பாருங்கள், இது வந்து தனியார் லாரி விநியோகம் செய்யக்கூடிய வண்டி போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான பெரிய வண்டி கூட உள்ளே போய் வந்து தனியார் லாரி உரிமையாளர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, இது வாட்டர் சப்ளை கொடுக்கக்கூடிய இடம் சென்னையில் வந்து குடிதண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து பற்றாக்குறையாக இருக்குது. ஏன்னா ரெண்டு நாளாக வந்து கரண்ட் வந்து கிடையாது. ஸோ ரெண்டு நாளாக கரண்ட் இல்லை அப்படிங்கும்போது யார் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து
மோட்ரு போடுறதுக்கான வாய்ப்புலாம் கிடையாது. ஸோ மோட்ரு போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது டோட்டலாக வந்து அவங்களுக்கு தேவையான தண்ணிகள் வந்து கிடைக்காது. வெளியில் இவ்வளவு தண்ணி இருக்குது, ஆனால் இந்த தண்ணிகள் எதையுமே நம்மளால் பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் தான் உள்ளது. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து நான் இருக்கக்கூடிய ஏரியா வந்து பிரிட்ஜு, பிரிட்ஜு மேலே நின்று தான் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து இங்கே வந்து வாகனங்களுடைய அணிவகுப்பு அப்படிங்கிறது நிலவு. அப்படியே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே. அதே மாதிரி சென்னை வீரம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையம் எல்லாமே வந்து டோட்டலாக ஷட்டவுனாக தான் நிற்கிது. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ பிரிட்ஜு மேலே நிற்கிறோம், ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நிற்கிது அப்படியே. இது மட்டும் கிடையாது, சென்னையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏரியாக்கள்லேயும் இருக்கக்கூடிய சூழல் இது தான். அந்த இடத்துக்கு நான் நேரடியாக போய் பார்க்கும்போதும் அந்த எல்லா பைபாஸ்லேயுமே அதை வந்து வண்டியை வந்து வீடுகளோட வாசலில் நிப்பாட்ட முடியாமல் மெயின் ரோட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டக்கூடிய காட்சிகள் இருந்தது. ஏன்னா வீடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய தெருக்களில் தான் வந்து தண்ணிகள் ஃபுல்லாக நின்றுது. இப்போ நான் இருக்கக்கூடிய ஏரியாலையும் வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி முழுக்க முழுக்க நிரம்பி தான் நிற்கிது, தவிர அது வந்து வடிகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. ஸோ மாநகராட்சியிலிருந்து செய்யக்கூடிய விஷயங்கிறது டோட்டலாக ரெண்டு நாள் கரண்ட்டு கட்டு அப்படிங்கிறதுனால வீடுகளுக்குள்ள மோட்டார் பைப்பை பயன்படுத்தி அந்த மோட்டார் பைப் மூலியமாக தண்ணியை வந்து மேலே ஏற்றி இல்லை சம்ப்லேருந்து மேலே ஏற்றி அதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புங்கிறது கிடையாது. மெட்ரோ வாட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தடப்பட்டிருக்கு. ஸோ தண்ணி இல்லை, பால் இல்லை, கேஸ் இல்லை, காய்கறிகள் வாங்கிறதுக்கு வீட்டை விட்டு வெளியில் போக முடியாத ஒரு நிலை இருக்கிறதுனால மக்களுக்கு தேவையான உதவிகள் வந்து கிடைக்கிறதுல பெரிய அளவிலான தடை இருக்குது. அதே நேரத்தில் டிஎன்டிஆர்எஃப்னா இங்கேருந்து கிராஸ் பண்ணி போகும்போது டிஎன்டிஆர்எஃப்னுடைய வண்டிஸ் நிறையா பார்த்தேன். அங்கேருந்து அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு தேவையான உதவிகளை மீட்கக்கூடிய வேலைகள் நிறைய இடத்துல பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த ரெட்டேரி ஏரியில் வந்து மீன் குடிக்கக்கூடிய அன்பர்கள் வந்து தங்களுடைய வேலையை தொடங்கியிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரியான ஏரியாக்களில் இந்த இளைஞர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று இந்த வண்டியில் பெரிய அளவில் வந்து தண்ணியிலேயே வந்து ஃபாஸ்ட்டாக போய் தன்னுடைய திறமையை நிரூபிப்பாங்க, அதுக்கப்புறம் கீழே விழுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து மீனவர்கள்லாம் கடலுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. காசிமேடு ஏரியா உள்ளிட்ட ஏரியாக்கள் எல்லாமே மீனவர்கள் வந்து வீடுகளை தாண்டி வந்து தன்னுடைய போட்டை வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய நொண்டிக்குப்பம் உள்ளிட்ட அந்த ஏரியாக்கள் எல்லாத்துலேயுமே வந்து மீட்கக்கூடிய வேலைகளையும் செய்யக்கூடிய தகவல்களும் நமக்கு கிடைக்கிது. இப்போ இந்த ரெட்டேரியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மட்டும் வந்து சின்ன ஒரு உடைப்பு ஏற்பட்டதாக தகவல் கிடைச்சிது. அதன் அடிப்படையில் நேரடியாக வந்து பார்க்க வந்தோம். அந்த அடிப்படையில் உடனே இரவோடு இரவாக அந்த வேலையெல்லாம் வந்து கரெக்டாக முடிச்சிட்டாங்க. ஸோ எந்த விதமான பாதிப்பும் மக்களுக்கு கிடையாது. சரியான அளவில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தண்ணி அப்படிங்கிறதுனால தான் இந்த புயலுக்கு பேர் வந்து தண்ணீர் புயல் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. ஸோ மக்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய தண்ணி பாருங்கள், எவ்வளோ பெரிய ஏரிக்கு நடுவில் நின்று உங்களுக்கு கொடுக்குறேன், லைவ் கொடுக்குறேன். ஸோ நிறையா விஷயங்கள் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன், பட் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், என்னால் அப்டேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம் என்னென்னா நெட்ஒர்க் இல்லை. ஸோ தொடர்ந்து வந்து மக்கள் பணி ஆற்றுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது யூடியூப் கொடுத்துருக்கு, அதை சரியாக செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணப்பாடு. கிடச்சிருக்கக்கூடிய நேரத்தில் கிடச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவேங்கிற நம்பிக்கையும் இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.